ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கடையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம் ஒரு சின்ன பீஸ் பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு பீஸ் இஞ்சி அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கோங்க முந்திரி கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க சூடு ஆறுனதும் மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ அதே கடாயில் பட்டர் போட்டுக்கோங்க பட்டர் உருகுனதும் ஒரு பிரிஞ்சியில் ரெண்டு லவங்கம் ஒரு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ போட்டுக்கோங்க நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் மிக்சரை இதில் போட்டுக்கோங்க 2 ஸ்பூன் வெரும் மிளகாய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூடி போட்டுட்டு ஒரு ஃபைவ் 7 செவன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் நம்ம எப்பவுமே பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடும் போது லைட்டா ஸ்வீட்னஸ் தெரியும் அதுக்காக கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சக்கரை யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா கொஞ்சமாக ஹனி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேண்டான இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கிறேன் ஸோ நமக்கு க்ரீமியாக கிடைக்கும் உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க நான் காஞ்ச வெந்தயக்கீரை போட்டுக்கிறேன் ஸோ நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே கிடைக்கும் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு இது நான் சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் அது கூடலாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேனன்ஸ் சேர்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்